நித்யானந்தம், என் பேர் மாணித்ய பிரேமாத்மானந்த சுவாமி. இந்த வீடியோவில் பரமசிவோகம், அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ண போகிறேன். பரமசிவோகம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் சுவாமிஜி வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ரிவீல் பண்ணாங்க. அது பண்ணதுலேருந்து எல்லாருக்கும் நிறைய எக்ஸைட்மெண்ட், இந்த ப்ரோக்ராம் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. சிலர் வந்து என்ன ஆனாலும் சாமி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடியுமோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், கண்டிப்பாக சுவாமிஜியோடு நம்ம வந்து இந்த டிசம்பரில் பரமசிவோகம் ப்ரோக்ராம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து இந்த ப்ரோக்ராம் சுவாமிஜி சொன்ன உடனே ஐயோ நானும் போகணுமே அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அது நடக்குமா, என்னை வீட்டில் விடுவாங்களா, இல்லை எனக்கு அந்த பைசா மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருமா இப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இம்பாசிபிலிட்டியோடு நம்ம ட்ரை கூட பண்ணாமல் இருக்காங்க. இப்போது காலபைரவர் வந்து இன்றைக்கும் சொன்னார், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியும் சொன்னார், அதாவது 10,021 பேர் வந்து இந்த பரமசிவோகம் அப்படிங்கிற ப்ரோக்ராம், அது ப்ரோக்ராம் கூட கிடையாது, அந்த இறை சக்தியே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இறங்குற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது. அது வந்து 10,021 பேருக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே அகற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் மேலே நமக்கு தடை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா, நாம் அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான். ஸோ பரமசிவோகம் நமக்கு நடக்கணும், நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவை எல்லாம் வெறும் இன்டென்சிட்டி, நம்மளுடைய தேடுதல், அதாவது நான் இங்கே வந்து பரமசிவம் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இன்னும் ஆழமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் சொல்கிறார். இப்போது என்னோடய வாழ்க்கையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட், நான் பண்ணியிருந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு டொனேஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸ், இது நடக்குமா, எங்கே போய் கேட்பேன், யாரை கேட்பேன், எப்படி எனக்கு டொனேஷன் ரைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, ஒரு இது கஷ்டமான ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸ், பயங்கர ஒரு இம்பாசிபிலிட்டி ஸ்பேஸில் இருந்தேன். ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து நான் வந்து ஒரு சில கிட்ட கூப்பிட்டு ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி இந்த டொனேஷன் ரைஸ் பண்ணுறதுலேருந்து இந்த ப்ராஜெக்டே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. எப்படியும் அந்த டொனேஷன் ரைஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சரி எப்படி இருந்தாலும் இந்த டொனேஷன் ரைஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போதே எனக்கு தெரியும் எப்படி நம்ம முடிவு எடுத்தால் அது கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரெசிஸ்டன்ஸை மட்டும் ட்ராப் பண்ணி சரி இதை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கும்போது, நான் அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையும் கேட்கல. ஒருத்தர் வந்து நான் கல்பத்தருவுக்கு என்ட்ரிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கல்பத்தருவுங்கிறது ஒரு நாள் தியான முகாம், இது இலவச ப்ரோக்ராம், நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணலாம், இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ட்ரிச் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து ஃப்ரீயாலாம் அட்டன் பண்ண முடியாது, நான் ஏதாவது டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னார். சரிங்க, நீங்கள் டொனேஷன் கொடுக்கறது பரவாயில்ல, ஓகே, ஆனால் நீங்கள் இந்தாங்க டீட்டெயில்ஸ், உங்களுக்கு நீங்கள் டொனேஷன் இந்த இந்த என்ன இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இவர்கிட்ட வந்து நான் என்ன எவ்வளோ அமௌண்ட் வேணும் என்ன எதுவுமே நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை. ஸோ ஒரு சில நாட்கள் கழித்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி இவர் வந்து எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த அமௌண்ட்டு சொன்னதுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட கிடையாது, ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ், என்ன ஒரு அதிசயம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சுவாமிஜியால் மட்டும்தான் இது வந்து நடந்திருக்குன்னு தெரிஞ்சது, பட் நான் இவர்கிட்ட டொனேஷன் வேணும்னு கேட்கல, அவராக நான் தான் கொடுத்தே ஆவேன் அப்படிங்கிறாரு, ப்ளஸ் எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டும் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அது சுவாமிஜி தான் நடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதை விட வந்து இன்னொரு கிளிக் எனக்கு ஆழமாக அடுத்த நாள் தான் தெரிஞ்சது. என்னென்னா, இவ்வளோ நாள் நான் வந்து சரி இது பண்ணியே ஆகணுமே பண்ணியே ஆகணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும், யோசித்தாலும் அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் எனக்குள்ளே அது வந்து அது நடக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிறப்போ அதை என்னால் பண்ண முடியல.
ஆனால் எப்போ எனக்குள்ளே அந்த ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு சரி இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நானாக கூட யாரையும் கேட்கவும் கிடையாது, அவராக வந்து எனக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக தேவையோ நானே டொனேஷன் கொடுக்குறேன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிறதில்ல. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, எப்படி இருந்தாலும் சுவாமிஜி தான் வந்து நமக்கு வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்மக்கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்குறது எல்லாம் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸில் இருந்து, அதை பாசிபிள் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி ஸ்பேஸில் இருந்தால் மட்டும் போதும், நமக்கும் இது சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், மீதியை வந்து சுவாமிஜி வந்து நடத்தி வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பரமசிவோகத்துக்கும் காலபைரவர் ஆல்ரெடி பிளஸ் பண்ணிட்டார். 10,021 மக்களுக்கு அவர் வந்து ஆல்ரெடி தடைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். அது பணமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலையில் லீவ் கிடைக்கணுமாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் அவர் வந்து அகற்றிட்டார். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒன்று, இது கண்டிப்பாக எனக்கும் சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான். அப்புறம் நம்ம வந்து இன்டென்ஷன், அதாவது நம்ம வந்து இது வர வேண்டும், இந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்னும் ஆழமாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு அது வந்து அமையும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அதாவது ட்ரை பண்ணாமலே கிவ்அப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பரமசிவோகம் ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும், தடைகள் இருக்குதுன்னு நீங்கள் நம்பினாலும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ரெஜிஸ்டர் வந்து paramashivoham.nityananda.org அப்படிங்கிற வெப்சைட்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளீஷன் தேவைப்பட்டது நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணுங்கள். வில் பி நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. நித்யானந்தம்.